ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டுத் தொகையாக இதுவரை 735,000 கோடி ரூபாயை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கியுள்ளதாகவும் இதில் எந்த மாநிலத்திற்கும் பாரபட்சம் காட்டப்படவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற துக்ளக் பத்திரிகையின் 52வது நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் சர்வதேச செலாவணி நிதயம் இந்தியாவை உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடு என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக 78,000 கோடி ரூபாய் இருப்பதாகவும் இது விரைவில் அனைத்து மாநிலங்களுக்கும் விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் இதில் பொய் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்திற்கு மருத்துவ கட்டமைப்பிற்காக 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு 9 பொலிவுறு நகரங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் மத்திய அமைச்சர் பட்டியலிட்டார். ஜனவரி 3,000 கோடி ஜனவரி 12 தமிழ்நாட்டுக்கு 7.35 lakh crore GST compensation. மேலும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பயன்கள் கிடைத்ததன் காரணமாகவே ஏழை எளிய மக்கள் பிஜேபியை 2வது முறையாக ஆட்சியில் அமர்த்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் அளித்த வாக்குகளால் மொத்தமுள்ள 131 தனி தொகுதிகளில் 77 இடங்களை பிஜேபி கைப்பற்றியிருப்பதாகவும் அவர் கூறினார். தனி நபர்களின் திறனை அதிகரித்ததாலும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்ததாலும் நாடு முழுவதும் இதுவரை 68,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கடன் உதவிகளை வழங்கி ஊழலை ஊக்குவித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வங்கிகளில் உள்ள வாராக்கடன்களை உறுதியாக வசூல் செய்ய மத்திய அரசு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழர்களின் நலன் காக்கவும் தமிழை வளர்க்கவும் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு காங்கிரஸ் திமுக அரசுகள் ஏற்படுத்திய தடையை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நீக்கியதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் மலைவாழ் தமிழர்களுக்காக 48,000 குடியிருப்புகளை மத்திய அரசு கட்டிக் கொடுத்திருப்பதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்த விழாவில் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தி தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.